மலை மக்களே, ஒரு வழியாக சுல்தான் படத்துக்கான அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவரோட ஹேர் ஸ்டைல் கெட்ட பார்த்து வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த தம்பி படத்தில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒரு சாட்டை மாதிரி நினச்சி வச்சுட்டு சுற்றி ஆளுங்களாம் நிற்கிறாங்க. நடு ரோட்டில் இருக்க பைசின் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இது வரைக்கும் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, கடைக்குட்டிசிங் அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ப்ரொடியூசர் எஸ்ஆர் பிரபு வந்து சொல்லியிருக்காரு, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படம் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த கொம்பன் அந்த மாதிரி மாசாக ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் சுல்தான் அப்படின்னு அந்த ஃபாண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பேரே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டபுள் ஆக்ஷன் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. அப்படி டபுள் ஆக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கேரக்டர் பேர் சுல்தானாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கார்த்தி இன்னண்டஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு கேரக்டர் பேர் சுல்தானாக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ராஷ்மிகா வந்து நான் வந்து காமிக்கவே இல்லை. ராஷ்மிகா வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாரி கட்டிட்டு இருக்க மாதிரி தான் இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் இமேஜஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு. அதனால் ராஷ்மிகா மந்தனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும் அப்படின்றது சரியே தெரியல. எதுவாக இருந்தாலும் செகண்ட் லுக்கில் ராஷ்மிகா வந்து நான் காமிச்சா தெரியும், இல்லைன்னா டீசர் வந்ததுக்கப்புறம் தெரியும் யார் யாருக்கு இந்த மாதிரி ரோல்லாம் இருக்குது அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோக்குமே நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம்.